இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். நேயர் ஒருவர் பாவ அறிக்கை செய்யும் போது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் ஒருவர் செய்த பாவத்தால் இன்னொருவர் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் எனில், பாவம் செய்தவர் மட்டும் மன்னிப்பு பெறுகிறார், ஆனால் அப்பாவியாய் உள்ளவர் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாரே, இதை எப்படி புரிந்து கொள்வது? பாவம் செய்தவர் அடுத்தவரை மாட்டிவிட்டு தான் மட்டும் பாவ அறிக்கை செய்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்றதாக கூறுவது அநீதி அல்லவா? பாவ சங்கீர்த்தனம் கேட்கும் குரு ஒரு சிலரை மன்னிப்பதற்கு மறுப்பு தெரிவிக்கலாமா என்று கேட்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, இது ஓர் அருமையான கேள்வி. பாவ அறிக்கை செய்பவர்களின் எல்லா பாவங்களும் கடவுளால் குருவின் மூலம் மன்னிக்கப்படுகின்றன. எனினும் ஒரு சில நியாயமான தகுந்த காரணங்கள் இருக்கும்போது பாவ அறிக்கை கேட்கும் ஒரு குரு ஒருவரது பாவங்களை மன்னியாமல் விடலாம், அல்லது ஒரு சில நிபந்தனைகளுடன் அவருடைய பாவங்களை மன்னிக்கலாம். உதாரணமாக, நேயர் கூறுவது போன்று கொலை குற்றம் செய்த ஒருவர் தப்பித்துக் கொள்ளுகிறார், ஆனால் அப்பாவியான மற்றொருவர் அதே குற்றத்திற்காக சந்தேகத்தால் கைது செய்யப்பட்டு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இத்தகைய சூழ்நிலையில் கொலை குற்றம் செய்தவர் தன் மனசாட்சியின்படி தகுந்த சிவில் அதிகாரியிடம் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டு ஏற்கனவே சிறை தண்டனை அனுபவித்து வரும் அப்பாவியான மனிதர் விடுதலை பெறும்படி செய்ய வேண்டும். அவ்வாறு நடந்து கொள்ளாமல் தன்னுடைய கொலை குற்றத்திற்காக இன்னொருவர் அநீதியாக சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார் என்று தெரிந்தும், பரவாயில்லை, அவர் தண்டனை அனுபவிக்கட்டும், நான் பாவ அறிக்கை செய்தால் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுவிடும், நான் நிரபராதி ஆகிவிடுவேன் என்ற மனநிலையுடன் பாவ அறிக்கை செய்ய வந்தால் அப்படிப்பட்டவருடைய பாவத்திற்கு பாவ மன்னிப்பு வழங்க குரு மறுப்பு தெரிவிக்கலாம். இந்த சூழலில் அவருக்கு தகுந்த அறிவுரை கூறி அவர் தன் மனசாட்சியின்படி குற்றத்தை ஒப்புக்கொள்ளும்படி கூறியும் அந்த நிரபராதி கொலை குற்றத்திலிருந்து விடுவிக்கப்படும் போது இவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்ற நிபந்தனையுடனும் மன்னிக்கலாம். எனினும் குற்றத்தை சிவில் அதிகாரியிடம் கூறிவிட்டு வந்தால்தான் மன்னிப்பேன் என்று ஒட்டுமொத்தமாக ஒரு குரு கை கழுவி விடக்கூடாது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். பாவத்தின் தன்மைக்கேற்ப ஒவ்வொரு சூழலுக்கேற்ப ஒரு குரு முடிவெடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது என்பது அந்த பாவத்தால் ஏற்பட்ட விளைவுகளையும் சரி செய்வதாகவும் அமைய வேண்டும் என்னும் கருத்தை புரிந்து கொண்டால் இந்த கேள்விக்கான என்னுடைய பதில் எளிதில் உங்களுக்கு புரியும். திரு அவை சட்டமே ஒரு சில பாவங்களை குருக்கள் மன்னிக்க முடியாது. ரோமை திரு தூதரக ஆட்சி பீடம் மட்டுமே அந்த பாவங்களை மன்னிக்க முடியும் என்று கூறுகிறது. அதனை பற்றி என்னுடைய அடுத்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.